இன்னைக்கு நாங்க வந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பாப்புலர் போக போறோம். பாப்புலர் போயிட்டு கொஞ்சம் வந்து புக்ஸ் வாங்கணும், அதை வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து நான் ஷாப்ஸும் போக வேண்டியிருக்கு, அதுக்கும் போயிட்டு அப்படியே வரலாம். பாப்புலர்ல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாரு.
ஸ்வீட்டா பென் மாதிரி வேண்டாம்மா. Audition and collect. Audition in Panda and collect. Audition at the age put on Christmas inge paara Santa Claus telephone pole irukanga Santa Claus yes sir enna de enna de what is that iron man ah correct ah chuka iron man adi எடுத்தாச்சு மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம் கொஞ்சம் வேற ஒரு பப்பா கை படி செவன் ரன் பண்ணக்கூடாது வெயிட் பண்ண அம்மாக்கு இங்க வா இங்க வா இங்க வா
Body cream as இது வந்து இங்கிலீஷ் கம்போசிஷன் அப்புறம் வந்து ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக் இது இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபோர் புக்ஸ் வந்து ஒரே பேக்கில் வருது விலை வந்து $29 இது ஆனால் நம்ம ரெண்டு செட் வாங்கினோம்னா $50 சொல்லிட்டு இப்போ ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அதனால் நான் ரெண்டு புக் எடுத்தேன் இதிலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் இருக்குது அப்புறம் வெக்காபுலரி இருக்குது இங்கிலீஷ் கம்போசிஷன் அப்புறம் வந்து கம்ப்ரிஹென்ஷன் நாலு புக்ஸ் இருக்குது நான் வந்து வெக்காபுலரி வேண்டாம்னு சொல்லிட்டு கிராமரும் கம்போசிஷனும் மட்டும் இப்போ எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு புக்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ செட் ஆஃப் ஃபோர் புக்ஸ் இருக்குது ஒரு பேக்கில் இது இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி நிறைய இருக்குது அதனால் இந்த ரெண்டு புக்ஸ் வாங்கினேன் தவனுக்கு இது பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு போர்டு மாதிரி இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம எழுதி பார்க்கலாம் இங்கே பார்த்து இங்கே கீழே வந்து எழுதி பார்க்குற மாதிரி இருக்குது இதில் இதை வந்து அப்படியே கீழே எழுதலாம் இதுக்கு வந்து ஒரு மார்க்கர் கொடுத்துருக்காங்க பின்னாடி அப்புறம் தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்குது தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க போர்டு மாதிரி ஸோ இதுவும் வச்சு யூஸ் பண்ணலாம் அவருக்கு இது ஒன்று வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா $7 அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் வாங்கினேன் ஒயிட் கலர் அப்புறம் வந்து கலர் சாக் பீஸ் இது அவர் வந்து ஒயிட் போர்டு வச்சுருக்காரு அதனால் அதில் யூஸ் பண்ணுறதுக்காக சாக் பீஸ் வந்து ரெண்டு வாங்கினேன் ஒயிட் சாக் பீஸ் பார்த்தீங்கன்னா $1.60 இது இந்த கலர் சாக் பீஸ் பார்த்தீங்கன்னா $2.20 இது அடுத்தது ரோகிணி பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்ஸ் எடுத்தாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பசில் புக் இது இதில் வந்து 130 பசில்ஸ் இருக்கு உள்ள நீங்கள் பார்த்தாவே தெரியும் இங்கே பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து செய்யலாம் இது ஒரு புக்கு அப்புறம் இது ஒரு பசில் புக் இதுவும் இது ஃபுல்லாக நம்பர்ஸாக இருக்குது இதில் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா $9.52 இது இது வந்து $6.31 இது அப்புறம் ஒரு பென் எடுத்தாங்க இது வந்து ஒயிட் பென் இது பார்த்தீங்கன்னா $1.95 இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எழுதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாப்புலரில் வாங்கினேன் அடுத்து ஜப்பான் ஹோமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் தான் வாங்கினேன் வேறு எதுவும் வாங்கலை இது வந்து சிசர் இது வித் ஹோல்டரோடு இருக்குது ஸோ கிச்சனில் வந்து நம்ம வந்து எங்கன்னா ஸ்டிக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் மேக்னெட் இருக்கா என்னன்னு தெரியல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விலை பார்த்தீங்கன்னா $5.50 இது இது வந்து மேக்னெட்டோடு இருக்குது ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம் அழகாக உள்ளே வச்சுக்கலாம் இது மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் மேன் குக்கி கட்டர் தான் வாங்கினேன் இது வந்து $2 இது ஒரே ஒரு கட்டர் தான் இருக்குது குக்கீஸ்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் ஸோ ஒரு நல்ல பெரிய சைஸ் என்கிட்ட இதோட குட்டி சைஸில் வந்து இருக்குது ஏற்கனவே ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நான் பார்த்தேன் அங்கே எங்கேயுமே இல்லை இங்கே இருந்துச்சு அதனால் இது வாங்கினேன் அடுத்த ஐட்டம் அது மட்டும்தான் வந்து நான் ஜப்பான் ஹோமில் வாங்கினேன் இது வந்து பாடி ஷாப்பில் வந்து விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து வாங்கினேன் ஸோ ரோகிணிக்காக இது ரொம்ப ட்ரையாக இருக்கு அவன் ஸ்கின் அதனால் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வாங்கினேன் உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது உள்ளே பாருங்கள் பிங்க் கலரில் தெரியுது நல்லாயிருக்கு போட்டு பார்க்கலாம் அப்சர்வ் ஆகுதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடுது ரொம்ப நல்லாயிருக்கு
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு அப்புறம் வந்து நான் ஒரு வ்ளாகில் எதனா சொல்கிறேன் உங்களுக்கு. விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் க்ரீம் இது. அடுத்தது வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் தான், இது வந்து ரெண்டு கொடுத்தாங்க. இந்த ட்ரீ ட்ரீ ஆயில் இருக்கும்ல, இது நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. குட்டி பேக்கு, பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ குட்டி டியூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று, அப்புறம் இதுலேயும் ஒன்று இருக்குது, இது ஒன்று, மூணு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீ ட்ரீ ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கிளின்சிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்.